ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியால டூப்ளெக்ஸ் வீடு இந்த அளவுக்கு ஸ்பேசியஸா கட்ட முடியுமான்னு பெரிய ஆச்சரியப்படுற மாதிரி அந்த அளவுக்கு இவங்க கொடுத்துருக்கிற ரூம் சைஸ் அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற டிசைனிங் ஒர்க் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு இந்த வீட்டை நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் பீப்புறம் பட்டன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன ஃபேஸிங்கில் அமைஞ்சிக்குன்னு பார்க்கலாம். இது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு அழகாக 2 BHK வீடு நம்மளுக்கு டவுன் ஃபோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃபோரில் டூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணிக்கிற லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 2 சென்ட் லேண்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூப்ளெக்ஸ் டைப்பில் நம்மளுக்கு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்குறாங்க. இப்போ பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா லைட் சேண்டில், லைட் ப்ரௌன் கலர் ப்ளஸ் உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக வந்து லைட் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவிஷனை சிம்பிள் அண்ட் கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் மேல பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் வந்து பர்க்லர் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரேப்பை தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக நம்மளுக்கு 2 ஹெவியான மெட்டல் கேட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேட்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பகுதி இந்த வீட்டோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். அளவு பார்த்தீங்கன்னா 10x17.5 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து அழகாக ஸ்பாட் லைட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்க ஃப்ளோர் டைல்ஸில் மேட் ஃபில்ஸில் வெட்டி வெல் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் 1 கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஜகமூலையில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்வெல் அண்ட் சம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கார் பார்க்கிங்கு தாண்டி வீட்டுக்குள்ளே போகிறக்காக நம்மளுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோமே அந்த ப்ரொவிஷன் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஒர்க் பண்ணி தந்துருக்குறாங்க. இந்த மெயின் டோர்லேருந்து நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பகுதி இந்த வீட்டோட லிவிங் ஹால். அளவு பார்த்தீங்கன்னா 16x16 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் டைல்ஸில் 2x4 செராமிக் டைல்ஸ் தந்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாங்க. இந்த கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 6x10 அடியில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நிறைய கிடைக்கும் சொல்லி ஒரு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கிச்சனில் திங்ஸ் நிறைய வைக்கணும்னு சொல்லிக்காக 2 கடப்பாக்கள் வச்சு அதில் செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்தது நம்ம இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு கிச் பெட்ரூம் பார்க்கலாங்க. இந்த கிச் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10x10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நிறைய கிடைக்கும் சொல்லி ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாதிரி தந்துருக்குறாங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் காம் பாத்ரூம். இந்த அட்டாச் காம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4x6 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் காம் பாத்ரூம் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டிருக்காங்க. சவர் பைப் மற்ற எல்லா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸும் மாட்டி தந்துட்டாங்க. நம்ம இந்த வீட்டோட டவுன் ஃபோர்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போருக்கு நம்மளுக்கு என்ன ஸ்டேக்கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஒர்க் பண்ணி தந்துருக்குறாங்க. அந்த ஸ்டேக்கேஸ்லேருந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 16x10 அடியில் தந்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வென்டிலேஷன் நிறைய கிடைக்கும் சொல்லி 2 பெரிய யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் காம் பாத்ரூம். இந்த அட்டாச் காம் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 4x6 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் காம் பாத்ரூம் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசர் மாட்டிக்காங்க. சவர் பைப் மற்ற எல்லா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துட்டாங்க.
இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஆப்போசிட் சைடில் வந்தோம்னா இந்த வீட்டோட ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்க்லர் டிசைன் கொடுத்து அதில் வந்து ஸ்பாட்லைட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறக்கும் நம்மளுக்கு லேர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் இல்லாமல் மறக்காம எம்பி ப்ரோமோட்டர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அழகான 2BHK வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் நார்த் வீரபாண்டி பிரிவினைய சாந்தி மேட்ல லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் உதவ சொல்கிறேன், மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரோமோட்டர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உனக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.